வால்யூம். இது எழுதுனது யாருன்னா மீனா அலெக்சாண்டர். இது வந்து ஒரு நாவல். இந்த நாவல் எதை குறிக்குதுன்னா எமர்ஜென்சி பீரியட், அதாவது இந்திரா காந்தி பீரியட்ல 1975 to 1977 வரைக்கும் எமர்ஜென்சி பீரியட் அப்படிங்கிறது ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. இந்த அறிவிப்பினால மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதா ஹிஸ்டரியில இருக்கு. ஆனால் இந்த நாவல் என்ன சொல்றதுன்னா உண்மையில மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, வெறுமனையா ஹிஸ்டரியில வந்து மக்கள் வந்து இது வந்து இந்த பீரியட்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது தவிர எவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஹிஸ்டரியில இல்லை. ஆனா அதனாலதான் மீனா அலெக்சாண்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த நம்பாளி ரோட்ல எப்படிலாம் வந்து மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து எவ்வளவுக்குள்ள அடிமைப்படுத்தும் போது எப்படி வந்து அவங்களோட தங்களோட எக்ஸ்பிரஷனை வந்து வெளிப்படுத்த முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த நம்பாளி ரோடு சொல்லுது. இந்த நம்பாளி ரோடு வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா மீரா கனடிகள் அப்படின்னு இவங்க தான் நம்ம அந்த நாவலோட புரோட்டகனிஸ்ட். அது மட்டும் இல்லாம ராமு, இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காஃபி ஷாப்ல இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து எதை கேள்விப்படுறாங்கன்னா ஆரஞ்சு ப்ரோடஸ்ட் அதாவது ஆரஞ்சு சில்லஸோட ப்ரோடஸ்ட். இப்போ வந்து ஹைதராபாத் ஆரஞ்சு சில்லஸ் அவங்கள எதிர்த்து நிறைய ஹெவி டேக்ஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதை எதிர்த்து ஆரஞ்சு சில்லஸ் எல்லாமே ப்ரோடஸ்ட் பண்றாங்க. அதனால மீரா கனடிகனும் ராமும் வந்து அந்த விஷயத்த வந்து கேட்டுட்டு இருக்காங்க காபி சாப்பிட்டு இருக்கும் போது. ராமு வந்து யாருன்னா ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட், அதாவது ராம் என்ன சொல்லுவார்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்கணும், நம்ம வந்து அமைதியே பேர் கூட அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா மீனா கனடிகள் என்ன சொல்லுவாங்கன்னா எதையுமே கண்டிட மாட்டாங்க, அதாவது இவங்களுக்கு வந்து ரொமான்டிக் லிட்ரேச்சர் தான் பிடிக்கும், அதாவது வேட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க வந்து எப்பவுமே என்னன்னா கவர்மெண்ட் எதுவும் எதிர்க்காம எப்பவுமே நேச்சர், அதாவது நேச்சர் லவ் பண்ணுவாங்க. எப்பவுமே இந்த வேட்ஸ் மாதிரி அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சேஃப் தோணும் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க, யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, அமைதியாக அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா ராமும் இருப்பாரு. ராம வந்து கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ரெண்டுமே ஆப்போசிட் ஐடியாலஜிஸ்ட், இவங்க ரெண்டுமே இருக்கும். ஆனா ரெண்டுமே லவ் பண்ணுவாங்க, மீரா கனடிகளும் ராமும் லவ் பண்ணுவாங்க. பஸ் அதுக்கப்புறம் என்னன்னா மீரா கனடிகள் வந்து ஒரு காலேஜ்ல வேலை செய்வாங்க, அதே காலேஜ்ல தான் ராமும் வந்து வேலை செய்வாரு. அந்த காலேஜ் என்னன்னா ஹைதராபாத் யூனிவர்சிட்டி, அங்க வேலை செய்வாங்க ஃபர்ஸ்ட் வந்து. அதுக்கப்புறம் என்னன்னா துர்காபாய் யாருன்னா இவங்க வந்து சித்தார்த் அப்படிங்கிற ஒரு ஆளோட அம்மா, அதாவது சித்தார்த் வந்து இப்போ இங்கிலாந்துல இருப்பாரு. மீரா கனடிகள் வந்து இங்கிலாந்துல வந்து தன்னோட பிஹெச்டி படிச்சாங்க. அப்போ வந்து சித்தார்த் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அங்க வந்து சித்தார்த் சொல்லியிருப்பாரு நான் வந்து மீரா சித்தார்த் சொல்லியிருப்பாரு நான் வந்து உங்களுக்கு இடம் தாரேன் அப்படின்னு சொல்லி மீரா கனடிகள் சொல்லியிருப்பாரு. அதாவது துர்காபாய் வந்து இந்தியாவில இருப்பாங்க, சித்தார்த் வந்து இங்கிலாந்துல இருப்பாங்க. இப்போ வந்து சித்தார்த் வந்து மீரா கனடிகள்ட்ட சொல்லுவாங்க நான் வந்து எங்க அம்மாவோட வீட்டுல உனக்கு வந்து இடம் தாரேன், நீ எங்க அம்மா வீட்டுல தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சித்தார்த் வந்து சொல்லியிருப்பாரு. அதனால மீரா கனடிகள் என்ன செய்வாங்கன்னா ஹைதராபாத்துக்கு வந்து துர்காபாயோட வீட்டுல வந்து தங்கியிருப்பாங்க. ஆனா சித்தார்த் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மீரா கனடிகள்ட்ட சொல்லியிருப்பாரு, அது என்னன்னா மனிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு கூட சித்தார்த் வந்து லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாரு. இங்கிலாந்துல வந்து லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வந்து பெருசா பார்க்கப்படாது. ஆனா இந்தியால வந்து லிவிங் டுகெதர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்றது வந்து தப்பு அப்படிங்கிறது வந்து இந்தியால ஒரு கல்ச்சரா இருக்கு. ஆனா இங்கிலாந்துல அப்படி கிடையாது. இது வந்து அவங்க அம்மா அதாவது சித்தார்த்தோட அம்மா துர்காபாய்க்கு வந்து தெரிஞ்சுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படாமன்னு சொல்லிட்டு மீரா கனடிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த எங்களோட விஷயத்தை பத்தி நீ எங்க அம்மாட்ட சொல்லக்கூடாது, ஆனா நீங்க அம்மா எங்க அம்மா வீட்டுல நீங்க சந்தோஷமா தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சித்தார்த்த சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து மீரா கனடிகள் வந்து துர்காபாயோட வீட்டுல தான் தங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா மீரா கனடிகள் வந்து வேட்ஸ்வுட் அதே மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து பாப்பாரு, அதே மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து பின்பற்றுவாங்க. அதே சமயத்துல ராம் வந்து சொன்னா ஹேபர் மார்க்ஸ் அதுவே மார்க்சிஸ்ட் சம்பந்தமான லீடர்ஸ் ஃபாலோ பண்ற ஆளு, அவர் எப்பவுமே வந்து என்ன செய்வார்னா ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் லிம்கா கோடா, லிம்கா கூட யாருன்னா அந்த ஹைதராபாத்தோட சீஃப் மினிஸ்டர். லிம்கா கூட தான் வந்து இதுல இருக்கிறத ஒரு முக்கியமான கேரக்டர், அதாவது இவர் வந்து ஒரு ஹிப்போக்ரேட் மாதிரி, அதாவது மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த எமர்ஜென்சி பீரியட்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. லிம்கா கூட வந்து எமர்ஜென்சி பீரியட வந்து ஆதரிக்கிற ஆளு. இவர் என்ன செய்வாருன்னா ப்ரோட்டஸ்ட் அதாவது ஆரஞ்சு சில்லர்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்க ப்ரோட்டஸ்ட் இப்போ ஆரஞ்சு சில்லர்ஸ் ப்ரோட்டஸ்ட் நடக்குதுன்னா அதுல வந்து லிம்கா கூட என்ன செய்வாருன்னா இவரோட ஆளுகளை அனுப்பி அந்த ப்ரோட்டஸ்ட் நடக்கிற இடத்துல வந்து ஒரு கலவரத்தை உண்டாக்குவாரு. கலவரத்தை உண்டாக்கி
மக்கள் தான் இவ்வளவு பெரிய காலத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த எமர்ஜென்சி பீரியட்னால மக்கள் யாரும் அவ்வளவு பாதிக்கப்படல, மக்கள் எல்லாம் சந்தோஷத்துலாம் இருக்காங்க, தவறான செய்திகள் வந்து பரப்பப்படுது அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம லிம்காவோட பிறந்த நாள் வரும், அந்த பிறந்த நாளுக்காக எல்லா அந்த கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து லிம்காவோட உருவ சிலையும் இந்த ஹைதராபாத்தோட ஒரு ரெப்ளிகா அதாவது ஒரு மாடலையும் செஞ்சு வச்சிருப்பாங்க லிம்காவோட பிறந்த நாளா செலிப்ரேட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் மிஸ் தேச்சர், மிஸ் தேச்சர் யாருன்னா இங்கிலாந்துல மீரா கிரானிக்கலும் சித்தார்த்தம் இருக்கும்போது மிஸ் தேச்சர் அப்படிங்கிறவங்க தான் அவங்க ஒரு ரூலிங் பார்ட்டில இருந்தாங்க. அதாவது மிஸ் தேச்சர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்கிலாந்துல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பால் அதாவது மில்கை வந்து நம்ம தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எடுத்து சித்தார்த்தம் மீரா கிரானிக்கல் அவங்க எல்லாம் போராடி இருப்பாங்க. அந்த அந்த ஒரு இன்சிடென்ட் தான் இன்சிடென்ட்ல தான் மிஸ் தேச்சர் அவங்க வருவாங்க. இது எதை குறிக்குதுன்னா, மக்களுக்கு எதிர்த்து என்னெல்லாம் சொல்றாங்களோ அதாவது ரூலர்ஸ் வந்து மக்களோட மக்களை வந்து சப்ரஸ் பண்ற மாதிரி என்னெல்லாம் சொல்றாங்களோ அது வந்து அது வந்து கண்டிப்பா வந்து என்னன்னா மக்கள் ரொம்ப பாதிக்குது அப்படிங்கறத வந்து சொல்றதுதான் மிஸ் தேச்சர் அப்படிங்கிற கேரக்டரை வந்து நம்மளை ரோல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா லாரா ரிபால்டோ அதுக்கு அது மட்டும் இல்லாம ராணி இந்த ரெண்டு கேரக்டர் என்னன்னா இப்போ வந்து ஹைதராபாத்ல இவ்வளவுக்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து யாரும் வெளியே போக முடியாம தன்னோட உணர்ச்சிகள் வெளிப்படுத்த முடியாத இருக்கு. ஆனா அந்த லாரா ரிபால்டாவும் ராணி என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா எப்ப பார்த்தாலும் மூவி ஸ்டேட்டஸ் அதாவது என்டர்டைன்மெண்ட்ல போகணும்னு நினைப்பாங்க. இந்த இப்போ உள்ள ப்ரோட்டஸ்ட் இப்போ உள்ள பிரச்சனைகள் எதையுமே வந்து கவலைப்படாம இவங்க வந்து மூவி போனோம் தியேட்டர் போனோம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த லாரா ரிபால்டர் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களோட சிஸ்டர்ஸ் வந்து வேற ஒரு நாட்டுல இருப்பாங்க. அந்த நாட்டுல என்னன்னா எப்பவுமே ஃப்ரீயா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது, எங்கனாலும் மூவிக்கு போலாம் தியேட்டருக்கு போலாம் எங்கனாலும் போலாம். அதனால நானும் அந்த ஊருக்கு போறேன், நான் என்ன ஹைதராபாத்ல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி லாரா ரிபால்டர் சொல்லுவாங்க. உடனே ராணி என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு ராணிக்கு ஆசை வரும். ராணி என்ன செய்வாங்கன்னா எப்பவுமே அந்த மூவிக்கு போயிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு என்னன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எதையும் பத்தி கவலைப்படாம அந்த நம்ம மூவிக்கு போன அப்படின்னு சொல்லி ஆசையில போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான கேரக்டர் என்னன்னா ரமிசாபி. இந்த ரமிசாபிங்கிற கேரக்டர் தான் வந்து இந்த நாவலே வந்து ஒரு புரட்டி போட்ட ஒரு கேரக்டர் மாதிரி. அதாவது மீனா கிரானிக்கல் வந்து இவ்வளவு நாள் வந்து ரொமான்டிக் லிட்டரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எப்போ வந்து ரமிசாபி வந்து உள்ள வராங்களோ அப்போ வந்து மீனா கிரானிக்கல் வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதாவது என்னன்னா மீனா கிரானிக்கல் வந்து ரமிசாபியை பத்தி கேள்விப்படாங்க. அதாவது என்னன்னா ரமிசாபியை வந்து ஒரு ரமிசாபியை என்ன செய்வாங்கன்னா போலீஸே வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ரமிசாபிய ரேட் பண்ணி அவங்களை வந்து ஜெயில பிரிசன்ல போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரமிசாபியோட ஹஸ்பண்டையும் அவங்க அடிச்சு கொலை பண்ணியிருப்பாங்க. கொலை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி இருக்கிற ஒரு கிணத்துல தூக்கி போட்டிருப்பாங்க. இது இந்த நியூஸ் வந்து மீனா கிரானிக்கல் வந்து தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னா ராமன் வந்து சொல்லியிருப்பாங்க. மீனா கிரானிக்கல்ல கூப்பிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டுப்போங்க. ராமன் வந்து மீனா கிரானிக்கல்ல கூப்பிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. அப்போ வந்து மீனா கிரானிக்கல் வந்து அந்த ரமிசாபி பார்ப்பாங்க. ராமும் மீனா கிரானிக்கலும் அந்த ரமிசாபியை வந்து கூப்பிட்டு வந்துருவாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் எப்படி காப்பாத்தி கூப்பிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் இந்த ரமிசாபி பத்தி கேள்விப்பட்டவுடனே எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப இதாயிரும், புரட்சி ஏற்படுறோம். இவ்வளவுக்குள்ள இந்த போலீஸே வந்து இவ்வளவுக்குள்ள அராஜகம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் போலீஸ்க்கு எதுதான் அவங்க என்ன செய்வாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனே அவங்க தரமட்டமாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ராமு வந்து இந்த ரமிசாபிய வந்து தனியா ஒரு இடத்துல வச்சு பாதுகாப்பான். மீனா கிரானிக்கல் வந்து தன்னோட வீட்டுல வந்து ராமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரோட்டஸ்ட் வெளியே நடந்துட்டு இருக்கும், என்ன நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி மீனா கிரானிக்கல் பயத்திலே இருப்பாங்க. ராமு வந்து திருப்பி வருவானா திருப்பி வரமாட்டானா அப்படிங்கிற பயத்திலே மீனா கிரானிக்கல் இருப்பாங்க. ராமு வந்து என்னன்னா சீக்ரெட்டா ஒரு நியூஸ் பேப்பர் ரன் பண்ணுவான். அதாவது அந்த அந்த இந்த ப்ரோட்டஸ்ட் நடக்கும் போது எமர்ஜென்சி பீரியட்ல வைஸ் சான்சலரையே நியூஸ் பேப்பர்ல எழுத உள்ள. அப்போ ராமு என்ன செஞ்சாங்கன்னா இப்படி நியூஸ் பேப்பர்ல தங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவுமே வெளிப்படுத்த முடியாதனால ராம வந்து தனியா வந்து ஒரு சீக்கிரட்டான ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அதை வந்து மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி ரமிசாபி அப்படிங்கிற பொண்ணை வந்து நம்ம எல்லாரும் போலீஸ் வந்து ரேப் பண்ணிருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கொண்டு போடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லா மக்களுக்கும் வந்து வெளிப்படுத்துவோம். அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாரும் மறுபடியும் புரட்சி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது லிம்காவோட பிறந்தநாள் வந்துடும். அப்ப என்னன்னா இந்த ரோல் மாடல் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ரோல் மாடல்ல
இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு பாம் வச்சிருவாங்க. பாம் வந்து கடைசியில் வெடிச்சிடும். பாம் வெடிச்ச உடனே அந்த இடம் அப்படி புண்ணும் ஒரே புகையா இருக்கும். அந்த நாவல் அப்படியே முடியும். இந்த நாவல் அப்படியே முடியும். இந்த நாவல் என்ன சொல்லுதுன்னா, இந்த நம்பாளி ரோடு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ரோட்ல நடக்கிற ப்ரோட்டஸ்ட், அதாவது சின்ன ஒரு ரோட்ல நடக்கிற அந்த சின்ன ப்ரோட்டஸ்ட் வந்து எவ்வளவுக்குள்ள மக்களை வந்து பாதிக்குது அப்படிங்கறத சொல்றதுனால, எமர்ஜென்சி பீரியட்ல எவ்வளவுக்குள்ள இந்த சின்ன ரோட்ல மக்கள் எவ்வளவு இருக்கிற மக்கள் வந்து எவ்வளவுக்குள்ள பாதிக்கப்படுறாங்க. அப்போ வந்து இந்தியா முழுக்கும் எமர்ஜென்சி பீரியட் இருக்குங்க வந்து எத்தனை மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறதுதான் இந்த நம்பாளி ரோடுன்னு சொல்லுது. நம்பாளி ரோட வந்து நம்ம வந்து ஒரு மைக்ரோகாசம்னு சொல்லலாம். மைக்ரோகாசம்னா ஒரு சின்ன இடத்த சொல்லி, இந்த சின்ன அதாவது நம்பாளி ரோடு அப்படிங்கிற ஒரு சின்ன இடத்த சொல்லி, எமர்ஜென்சி பீரியட்ல மொத்த இந்தியாவுமே எவ்வளவுக்குள்ள கஷ்டப்பட்டிருக்கும் அப்படிங்கறத சொல்றதுனால இது வந்து ஒரு மைக்ரோகாசம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் நம்பாளி ரோடு.